அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சார் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னா, த சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ஆஃப் யர் சென்டென்ஸ் சுட் பி இன் அக்ரிமெண்ட் வித் ஈச் அதர். ஒரு வாக்கியத்தில் எழுவாயும் வினை சொல்லுக்கு இடையில் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் இருக்குது. சப்ஜெக்டை பொறுத்து தான் வேர்பு அமையும். எப்படின்னா, எ வேர்ப் அக்ரீஸ் வித் த சப்ஜெக்ட் இன் நம்பர் அண்ட் பர்சன். வேர்பு வந்து சப்ஜெக்ட் எத்தனை பேர், நபர் யார், சிங்குலரா ப்ளூரலா, ஒருத்தராக ஒருத்தருக்கு மேற்பட்டவர்களா, இதை பொறுத்து தான் வெர்பு வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற வெர்பை அங்கே அமைச்சிக்கும். உதாரணத்துக்கு, எ சிங்குலர் சப்ஜெக்ட் டேக்ஸ் எ சிங்குலர் வெர்பு. சிங்குலர் சப்ஜெக்ட் வாக்கியத்தில் இருந்தால், அதாவது ஒரு ஒருமையில் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா, ஒன்றே ஒன்று இருந்ததுன்னா, அங்கே சிங்குலர் வெர்பு வரும். ப்ளூரல் சப்ஜெக்ட் டேக்ஸ் எ ப்ளூரல் வெர்பு. ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்டவைகள் அங்கே எழுவாயாக வந்திருந்தால், அங்கே ப்ளூரல் வெர்பு தான் வரும். இங்கே சில சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான சென்டென்ஸும் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான சென்டென்ஸும் 10th இங்கிலீஷ் புக்கில் உங்களுக்கு இப்போ நியூ சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 12 வகையான ரூல்ஸ் இங்கே இருக்குது, ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா, கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். முதல்ல சில சிங்குலர் வேர்ப் அக்ரிமெண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷீ இஸ் எ குட் ஸ்பீக்கர். இங்கே ஷீ ஒருத்தி தான் இருக்காங்க, அதனால் சிங்குலர் வேர்ப் ஈஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாருங்கள், ராமு ஈஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட். ராமு ஒருத்தர், அதனால் சிங்குலர் ஈஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. சுபாஷினி ஈஸ் அண்ட் எக்ஸலண்ட் டான்சர். சுபாஷினி சிங்குலர். சுனிதா ஈஸ் எ கிரேட் ஆர்டிஸ்ட் சிங்குலர். ஹீ இஸ் எ குட் பர்சன். அவன் ஒரு நல்ல நபர், அப்போ அவன் சிங்குலர் இஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சிங்குலருக்கு உண்டான சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டுக்கு உண்டான சென்டென்ஸு. ஏற்கனவே நம்ம 24 ஆக்சிலரி வேர்ப்ஸு வீடியோ போடும்போது, அதில் எந்தெந்த வேர்பெல்லாம் சிங்குலர் சப்ஜெக்ட் கூட வரும், இதெல்லாம் ப்ளூரல் கூட வரும், இதெல்லாம் ப்ளூரல் சிங்குலர் ரெண்டுத்து கூட வரும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ப்ளூரல் வெர்ப் யூஸ் ஆகக்கூடிய சென்டென்சஸ் சில கீழே இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், சில்ட்ரன் ஆர் குழந்தைகள் வந்துடுச்சு. அப்போ குழந்தைகள் அப்படின்னாலே ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தை அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஆர் ப்ளூரல் வெர்பு போட்டாங்க. தே அவர்கள், தே ஹாவ் ஃபினிஷ்டு தர் ஒர்க். அப்போ ஹாவ் யூஸ் பண்ணிட்டாங்க, அவர்கள் அவர்களுடைய வேலையை முடிச்சிட்டாங்க. இதுவே சிங்குலராக இருந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கீதா அண்டு சீதா, ரெண்டு பேர் வந்துட்டாங்க. ஒருத்தராக இருந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், ரெண்டு பேர் வந்ததுனால ப்ளூரல் ஆயிடுறாங்க, அதனால் ஹாவ் யூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து யூ அண்டு ஐ, நீயும் நானும் அல்லது நீங்களும் நானும், ரெண்டு பேர் இருக்கிறதுனால சிங்குலர் கிடையாது, ப்ளூரல், அதனால் ஆர் யூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இந்த சென்டென்ஸ் இங்கே கொடுத்துருக்கூடாது ஆக்சுவலாக, ஏன்னா பின்னாடி ஒரு ரூல் நம்மளுக்கு வருது. ஆக்சுவலி டூ சிங்குலர் சப்ஜெக்ட் எக்ஸ்பிரஸ் சேம் கான்செப்ட் ஆர் சேம் ஐடியா மீன் தென் த வெர்ப் ஷுட் பி இன் சிங்குலர் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதுபடி பார்த்தா 2 on 2 மேக் 4 இங்கே இருக்குது, 2 on 2 4 அப்படின்றாங்க. அப்போ சேம் கான்செப்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. அப்போ இது எங்கே வந்திருக்கணும், ஆக்சுவலாக சிங்குலருக்கு வந்திருக்கணும் அந்த ரூல் படி. அப்போ இந்த சென்டென்ஸே சிங்குலர் சென்டென்ஸ் கூட வந்திருக்கணும். ப்ளஸ்ஸு சிங்குலர்னும் போது 2 2 4 போது இங்கே ரெண்டும் ஒரே ஐடியா, அப்போ 2 மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 2 வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து வெர்பு கூட எஸ் சேர்க்கணும், இதுதான் நம்மளுடைய ரூல். அப்போ இங்கே மேக்ஸ்னும் வந்திருக்கணும். ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் இந்த சென்டென்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் வெல் அவராக இருந்துங்க, இந்த சென்டென்ஸு சிங்குலர் வர வேண்டிய இடத்துல வரணும், இங்கே வந்திருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. சரி வாங்க, இப்போ ரூலை வந்து 1 by 1 பார்க்கலாம். இப்போ ரூல் ஃபஸ்ட்டு 1 பார்க்கலாம். 2 or more சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் ஜாயின்டு பை அண்டு டேக் ஏ ப்ளூரல் வெர்ப். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சிங்குலர் சப்ஜெக்ட்ஸு அண்டை பயன்படுத்தி ஜாயின் பண்ணி வந்துருந்துச்சுன்னா அங்கே ப்ளூரல் வெர்ப் போடுன்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், யூ அண்டு ஐ, இடையில் பாருங்கள் அண்டை பயன்படுத்தி ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்டை சேர்த்துட்டாங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்கள், லவ் மியூசிக்னு வந்துடுச்சு. இப்போ ரெண்டு சப்ஜெக்ட் வரவே லவ்னு வந்திருக்கு, ஒன்று மட்டும் இருந்தால் எஸ் சேர்த்துருப்போம் இல்லையா, அதனால் ரெண்டு சப்ஜெக்ட் அண்டை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிவிட்டால் அங்கே ப்ளூரல் வெர்ப் போடுன்ட்டாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் கூட எனக்கு கொஞ்சம் உடன்பாடு குறைவு, ஏன்னா இப்போ யூன்றது எப்படி வேணாலும் மென்ஷன் ஆகும், இங்கே சிங்குலர்னு எடுத்துக்கிட்டால் சிங்குலர், பட் யூ வந்து ப்ளூரலுக்கும் யூ தான்.
ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் ப்ளூரல்னு கூட நினச்சிக்கலாம். அதுக்கு பதிலாக இதை எப்படி கொடுத்துருக்கலாம், ரெண்டு தேர்ட் பர்சன் சிங்கிளரையோ இல்லை ரெண்டு நபரையோ கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே லவ்னு கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்கும்போது ஏதாவது ஒரு நபரை நீக்கினாலோ அது தேர்ட் பர்சன் சிங்கிளர் ஆகிடும், அப்போ இங்கே எஸ் சேர்க்கணும் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கான்செப்டுக்கு இந்த சென்டென்ஸு ஒரு 90% பொருந்துகிற சென்டென்ஸு, 100% பொருந்தாத சென்டென்ஸு. அடுத்து ரெண்டு வாங்க. வென் டூ சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜாயின்டு பை ஆஸ் வெல் அஸ் ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு சப்ஜெக்ட்ஸு ஆஸ் வெல் அஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி வந்துச்சுன்னா த வேர்ப் அக்ரீஸ் வித் த ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். அங்கே வெர்பு எதை வச்சு போடணும்னா ஃபஸ்ட்டில் எந்த சப்ஜெக்ட் இருக்கோ அதை வச்சு வெர்பு போடுங்கன்றாங்க. இங்கே பாருங்கள், ஹர் கசின்ஸு ஆஸ் வெல் அஸ் ஷீ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். ஹர் கசின்ஸ் ஒரு சப்ஜெக்டு, ஷீ ஒரு சப்ஜெக்டு, வெர்பு ஆர் போட்டாங்க. அப்போ ஆஸ் வெல் அஸ்ன்ற வார்த்தை இங்கே வந்திருக்கிறதுனால மொதல் சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு வெர்பு போடுன்னு ரூல் இருக்குது. இப்போ மொதல் சப்ஜெக்ட் ஹேர் கசின்ஸ், அவளுடைய கசின்ஸு ப்ளூரலில் இருக்குது, அதனால் ப்ளூரலுக்கு உண்டான ஆர் போட்டோம். புரியுதுங்களா? இங்கே சிங்குலர் இருந்துச்சுன்னா இங்கே சிங்குலர் தான் நம்ம போடணும். அப்போ ரெண்டாவது சப்ஜெக்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது எப்போ ஆஸ் வெல் அஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி ஜாயின்ட் ஆகி வரும்போது. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மூணாவது, இங்கே கொடுத்துருக்கிற எய்தர், நெய்தர், ஈச், எவ்ரி அண்ட் எவ்ரி ஒன் இதெல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணி நவுன் வருது, அந்த நவுன் ப்ளூரலாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிங்குலர் வெர்பு தான் போடணும். உதாரணத்துக்கு சென்டென்ஸில் பாருங்கள், ஈச் ஆஃப் தம், இதில் தம்ன்றது அவர்கள் ப்ளூரல், ஆனால் ஈச்ன்ற இந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணி இந்த நவுன் ப்ளூரல் நவுன் வருது. அப்படி வருகின்ற பொழுது அதனுடைய மீனிங் என்னென்னா அவர்களுள் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக மென்ஷன் பண்ணுறதுனால அங்கே சிங்குலர்னு அர்த்தம். ஸோ சிங்குலர் வெர்பு ஈஸ் இங்கே பயன்படுகிறது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த வார்த்தையெல்லாம் வந்ததுன்னா இதுக்கு ஃபாலோ பண்ணி நவுன் ப்ளூரலாக வந்தாலும் நீங்கள் என்ன வெர்பு போடணும், சிங்குலர் வெர்பு தான் போடணும். அடுத்த ரூல் நம்பர் 4 பார்க்கலாம். வென் டூ சிங்குலர் நவுன்ஸ் ரெஃபர் டு த சேம் பர்சன் ஆர் திங் த வெர்ப் மஸ்ட் பி சிங்குலர். இப்போ ரெண்டு சிங்குலர் நவுன்ஸ் அங்கே சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, அது ரெண்டும் சேம் பர்சன் ஒரே நபரை குறிச்சதுன்னா, ஒரு நபரை குறிச்சதுன்னா அங்கே ஒருத்தர் தானே இருக்கிறதா அர்த்தம். அப்போ சிங்குலர் வெர்பு தான் போடணுன்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், மை சிஸ்டர் அண்டு ஃப்ரெண்டு ஹேஸ் கம், என்னுடைய சகோதரி மற்றும் என் சகோதரி எனக்கு நண்பர் மாதிரி. ஸோ அதனால் என்னுடைய சகோதரியும் என்னுடைய நண்பரும் வந்தாங்கன்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, என்னுடைய சகோதரி வேறு என்னுடைய நண்பர் வேறுன்னு அர்த்தம் இல்லை, என்னுடைய சகோதரி தான் என்னுடைய நண்பர்னு அர்த்தம். அப்போ ரெண்டு பேருமே ஒரே நபரை குறிக்கிறதுனால அங்கே ஹேஸ் சிங்குலர் வெர்பு போட்டிருக்கோம், ப்ளூரலாக இருந்தால் ஹாவ் போட்டிருப்போம். ஞாபகம் வச்சுங்க. அப்போ ரெண்டு சப்ஜெக்ட் ஒரே நபரை குறித்தால் சிங்குலர் வெர்பு தான் போடணும். அடுத்து அஞ்சாவது ரூல், வென் டூ சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பிரஸஸ் ஒன் ஐடியா த வெர்ப் இஸ் இன் சிங்குலர். இதுதான் நான் ஏற்கனவே அந்த முன்னாடி இன்ட்ரோவிலேயே அஞ்சாவது சென்டென்ஸு வந்துடக்கூடாதுன்னு சொன்னேன். காரணம் இந்த ரூல் தான், ரெண்டு சப்ஜெக்ட் வந்து சேம் ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா சிங்குலர் வெர்பு தான் போடணும். இது ரூல். உதாரணத்துக்கு இட்லி அண்ட் சட்னி ரெண்டும் வந்து வேறு வேறு வார்த்தையாக இருந்தாலும் கூட அது ரெண்டுமே காம்பினேஷன் ஆஃப் சிங்கிள் ஃபுட்டு. ஸோ அப்போ அங்கே சிங்குலர் வெர்பு தான் போடுவோம். இது ஏழாவதுலேயே சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், த்ரீ அண்ட் த்ரீ ரெண்டும் கூட்டினா என்ன வரும், ரெண்டும் சேர்ந்து சிக்ஸை உருவாக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டும் சேர்ந்து சேம் ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இப்போ என்ன அர்த்தம், த்ரீன்றது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர், அப்போ மேக்கு கூட என்ன இருக்கணும், ஆக்சுவலாக எஸ் இருக்கணும். அப்போ இப்படி தான் இது வந்து இருக்கணும் இந்த சென்டென்ஸ். இது அநேகமாக டைப்பிக்கல் ஏரராக கூட இருக்கலாம், இதையும் நெக்ஸ்ட் இயர் கரெக்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்க கொஞ்சம் அவராக பார்த்துங்க, த்ரீ அண்ட் த்ரீ மேக்ஸ் சிக்ஸ்ன்னு இங்கே இருக்கணும். சரிங்களா? இந்த ரூல் படி பார்த்தா இங்கே எஸ் சேர்ந்துருக்கணும், ஏன்னா சிங்குலர் வெர்பு போட சொல்லிட்டாங்க. த்ரீ அண்ட் த்ரீன்னு சேர்ந்து சிக்ஸை உருவாக்குது, சேம் ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது சிங்குலர் வெர்பு போடணும். மேக்குன்னு போட்டால் அது ப்ளூரலுக்கு உண்டான வெர்பாக போயிடும் மெயின் வெர்பு. தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் தான் நம்ம என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும். அப்போ இங்கே தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கின்னு எஸ் சேர்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து சிக்ஸ்த் ஒன், வென் ஏ ப்ளூரல் நவுன் எக்ஸ்பிரஸஸ் சம் ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி ஆர் அமௌண்ட் கன்சிடர்ட் ஆஸ் ஏ ஹோல் த வெர்ப் இஸ் இன் சிங்குலர். இந்த சென்டென்ஸும் ஒரு முக்கியமான ட்விஸ்டட் சென்டென்ஸு, நல்லா பார்த்துங்க. எக்ஸாம்பிளில் உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள். 30 liters 30 liters அங்கே இருக்குது. 30 liters ப்ளூரல் தான், ஆனால் அந்த 30 liter எதை குறியுது பாருங்கள், 30 liters ஆஃப் மில்க்கு, 30 liters பால் இருக்குது. அப்போ 30 liters பால், அங்கே பால் என்பது சிங்குலர். அப்போ இது எதை குறிக்குதுன்னா, இந்த ஹோல் அமௌண்ட்டு எதை கன்சிடர் பண்ணுதுன்னா மில்க்கு, பாலை கன்சிடர் பண்ணுது. பால்ன்றது சிங்குலர். ஸோ அதனால் நம்ம என்ன வெர்பை போடணும், அங்கே சிங்குலர் வெர்பை தான் போடணும். இங்கே பாருங்கள் எஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம 30 liters பார்த்துட்டு ஆறுன்னு போட்டக்கூடாது. சரிங்களா? இங்கே இன்னொரு க்ளூ தரேன், ஆஃபுக்கு அப்புறம் என்ன நவுன் வருதோ சப்ஜெக்ட் ஏரியாவில் அந்த நவுனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வெர்பு போடணும். நான் போச்சுங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் ஒன்று பின்னாடி எக்ஸசைஸ்லேயும் வருது, எக்ஸசைஸ் வீடியோவிலையும் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. சரிங்களா? அடுத்து
ஏழாவது ரூல், வென் டூ ஆர் மோர் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் ஆர் கனெக்டடு பை வித்து டுகெதர் வித்து அண்டு நாட்டு பிசைட்ஸு நோ லெஸ் தென் தென் த வெர்ப் இஸ் இன் சிங்குலர். இப்போ ரெண்டுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட்ஸு வித்தையோ டுகெதர் வித்தையோ அண்டு நாட்டையோ பிசைட்ஸையோ நோ லெஸ் தென்னையோ பயன்படுத்தி ஜாயின் பண்ணி வந்திருக்குதுன்னா அங்கே சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு பாருங்கள், ஹீ அண்டு நாட் ஷீ, அவன் மற்றும் அல்லது அவள், அவன் அல்லது அவ தான்ங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தர் தான்ங்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ சிங்குலர் ஒரு பர்சன்ங்கிறாங்க, அப்போ சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ரெண்டு சப்ஜெக்ட் ஜாயின் ஆகி வந்துருச்சுன்னா அங்கே சிங்குலர் வெர்பு போட்டுடணும், சரிங்களா? அடுத்து எயித்து, த வெர்பு அக்ரீஸ் வித் த நம்பர் ஆஃப் நவுன்ஸ் தட் ஃபாலோ த வெர்பு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் முன்னாடி இருக்காது, வெர்பை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்திருக்கும். அப்போ வெர்புக்கு அப்புறம் இருக்கிற சப்ஜெக்ட் ஆஃப் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே நீங்கள் சிங்குலர் வெர்பியோ ப்ளூரல் வெர்பியோ போடணும். உதாரணத்துக்கு பாருங்கள், தேர் ஆர் டென் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாக்கியத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே தேர் சப்ஜெக்ட் கிடையாது, தேர்னா என்ன அர்த்தம், அங்கேன்னு அர்த்தம். அங்கே இந்த வார்த்தை சிங்குலராக ப்ளூரலா, ஏன்னா சிங்குலர்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் சிங்குலர் வெர்பு போடுவீங்க, ப்ளூரல்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ளூரல் வெர்பு போடுவீங்க. இப்போ அங்கேன்றது சிங்குலராக ப்ளூரலான்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம், அடுத்து வெர்புக்கு அடுத்து வெர்புக்கு பாருங்கள், டென் ஸ்டூடெண்ட்ஸ், பத்து மாணவர்கள். இது ப்ளூரல்னு படிக்கும் போதே தெரியுது இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் ப்ளூரல். அப்போ இதை வச்சு தான் இங்கே வெர்பே நீங்கள் போடணும், இதை வச்சு போடக்கூடாது. அதன்படி இங்கே கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்கள், தேர் ஆர் டென் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த க்ரௌடு. ஓகேவா, ஒரு டைம் திருப்பி பாருங்கள், நல்லா புரியும். அடுத்து நைன்த்து, சம் நவுன்ஸ் தட் ஆர் ப்ளூரல் இன் ஃபார்ம் பட் சிங்குலர் இன் மீனிங் டேக் ஏ சிங்குலர் வெர்ப். இப்போ ஒரு சில நவுன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூரல் வடிவத்தில் இருக்கும் பட்டு அர்த்தம் பார்த்தீங்கன்னா மீனிங் பார்த்தீங்கன்னா சிங்குலரை தான் குறிக்கும். அப்படி இருக்கும் போது நீங்கள் சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணும். கீழே இந்த சென்டென்ஸ் பண்ணுங்கள், தமிழ் ஈஸ் மை மதர் டங். இப்போ தமிழ் இந்த வார்த்தை வந்து எளிமையாகவே இருக்குது, பார்த்தோன்னே சிங்குலர்னு தான் நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு ஞாபகம் வரும், அதனால் ஈஸியாக போட்டுருவோம். இதுவே நான் இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ் ஈஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னும் போது எஸ் சேர்ந்துருக்கத்தால நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ பாய் பாய்ஸ், பாய் சிங்குலர் பாய்ஸ் ப்ளூரல், அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்னும் போது ப்ளூரல் மாதிரி தெரியுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க, பட் மீனிங் பார்த்தா கணிதம் அவ்வளோதான், கணக்கு. அப்போ மீனிங் வந்து சிங்குலர், அதனால் மேத்தமெட்டிக்ஸ்னு இருந்தாலும் நீங்கள் இஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே போல் தமிழ்னும் போது உள்ள பல்வேறு செக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இலக்கணம் இலக்கியம் பயங்கரமாக இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே நிறையா டிபார்ட்மெண்ட் செக்ஷன்ஸ் இருந்தாலும் தமிழ்ன்ற ஒரு வார்த்தையை மீனிங் பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தையாக வர்றதுனால சிங்குலர் மீனிங் வர்றதுனால இஸ் யூஸ் பண்ணுறோம், புரியுதுங்களா? அப்போ மேத்தமெட்டிக்ஸ் வந்தாலும் நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணோம், இஸ் தான் யூஸ் பண்ணோம். அடுத்து டென், ஏ ப்ளூரல் நவுன் விச் இஸ் இன் த நேம் ஆஃப் ஏ கண்ட்ரி ப்ரோவின்ஸ் ஏ புக் இஸ் ஃபாலோடு பை ஏ சிங்குலர் வெர்பு. இப்போ நவுன் ப்ளூரலாகவே இருந்தாலும் அது ஒரு நாட்டினுடைய பெயராகவோ ஒரு மாகாணத்தினுடைய பெயராகவோ அல்லது புத்தகத்தினுடைய பெயராகவோ வந்துச்சுன்னா அங்கே நீங்கள் சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு, ஹியூமன் வேல்யூஸ் இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஹியூமன் வேல்யூஸ்ன்றது மனித மதிப்புகள், ஒரு புத்தகம் அது. இங்கே ஹியூமன் வேல்யூஸ்ன்றது பார்க்கும்போது ப்ளூரல், ஆனால் அது ஒரு புத்தகன்றதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இஸ் தான் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ ஞாபகம் வச்சுங்க, ஒரு நாட்டின் பெயரோ மாகாணத்தின் பெயரோ இல்லை ஒரு புத்தகத்தின் பெயரோ வந்தால் அது ப்ளூரலாகவே இருந்தாலும் நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணோம், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து லெவன்த்து, ஏ கலெக்டிவ் நவுன் டேக்ஸ் ஏ சிங்குலர் வெர்பு. குழு பெயர் வந்தாலும் சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணோம். த ஹோல் கிளாஸ், அந்த முழு வகுப்பும் அப்படின்னு அர்த்தம். முழு வகுப்பும் அப்படின்னும் போது அந்த வகுப்பில் இருக்கிற எத்தனையோ பேர் உள்ளே இருக்கலாம், ஆனால் இங்கே அந்த மொத்த அந்த முழு வகுப்பை மட்டும் குறிக்குது. அப்போ வகுப்பு மொத்தத்தையும் சேர்த்து இங்கே ஒரே ஒரு ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணுறதுனால இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம இஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ கலெக்டிவ் நவுன் வந்ததுன்னா நீங்கள் ப்ளூரல் ஃபார்ம் போடக்கூடாது, என்ன ஃபார்ம் போடணும், வெர்பை சிங்குலர் ஃபார்ம் தான் போடணும். அடுத்து லாஸ்ட் ஒன், ஏ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் மஸ்ட் அக்ரி வித் இட்ஸ் ஜெண்டர் நம்பர் அண்ட் பர்சன். இப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்றது டபிள்யூஹெச்சில் ஆரம்பிக்கிற அந்த டபிள்யூஹெச் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே லிங்கர்ஸில் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வரைக்கும் பாருங்கள், ஹூ. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வெர்பு எதை போடணுன்னா முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டை பார்த்து அந்த சப்ஜெக்ட் என்ன என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா இல்லை எத்தனை இருக்குது இல்லை அது என்ன, ஒரு நபராக ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களா, இதை பார்த்து நீங்கள் போடணும். இங்கே பாருங்கள், இட் இஸ் ஐ, அது நான். அப்போ நான் வந்து ஒருத்தந்தான், அப்போ அது என்னது, சிங்குலர் வெர்பை நீங்கள் போடுறீங்க, ஹூ இஸ் டு ரைட், சரிங்களா? இதுதான் 12 ரூல்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. கீழே ஒரு 5 எக்ஸசைஸ் ஏவிலையும் பியில் ஒரு 10 எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க, அது அடுத்த வீடியோவில் உடனே உங்களுக்கு போடுறேன். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நேரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான விடை அளிக்கப்படும். ஐ வில் மீட் யூ இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அன்டில் திஸ் இஸ் ராம்ஜி, டேக் கேர், பை பை.